இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுனாமியால எழுந்திருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது ஒரு மேகங்கள்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோல நம்ம உலகத்தில் நடந்த ரெண்டு அதிசயமான இயற்கை நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம். அது என்னென்ன பார்க்கறதுக்கு முடியாம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் குளோரி கிளவுட்ஸ். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மார்னிங் குளோரி கிளவுட்ஸ் ஏற்படுமாம். அதாவது அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மேகங்கள் சாதாரணமாக இருக்காம திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி மாறிடுமாம். இப்படி மாறின உடனே இந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து 100 மீட்டர் ஹைட்டுக்கு கீழே இறங்கி வந்துடும் சொல்கிறாங்க. இதனால் இப்படி ஒரு நிகழ்வு அடிக்கடி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இதை நம்ம எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இதை பார்க்க முடியுமாம். இந்த மார்னிங் குளோரி கிளவுட்ஸை பார்க்கறதுக்குன்னே பல நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலா வராங்களாம். 2015 சைனாவில் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்க்குற எல்லா மக்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலோட வெளிச்சம் ஆரஞ்சு கலரில் மாறி மேகத்தில் தெரியும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா மேகத்தில் மட்டும்தான் தெரியும், கொஞ்சம் நேரம் மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மேகத்தில் தெரிகிற வெளிச்சத்தில் மொத்த ஊரே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாலிவுட் மூவியில் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏதோ மூவியில் வர சீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவே சிவப்பு கலரில் இருந்திருக்கு. இந்த ரெண்டு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.